நேற்று வந்து விஜய் சார் வந்து ஒரு அறிக்கை விட்டதுக்கப்புறமேட்டு விஜய் சாருக்கு வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெங்கு அப்படிங்கிற விஷயத்து மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 கணக்கான பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்கள பற்றி விஷயங்கள் பரவிட்டு இருக்கிறப்போ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசியிருந்தோம்னா வந்து நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விஜய் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்குன்னு வந்து ஒரு சினிமா ஃபீல்டு இருக்குது, அவருடைய அப்பா இருக்காங்க, இந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இவங்க எல்லாமே சேர்த்து வந்து அந்த படத்தை காப்பாற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து இப்போதைக்கு தயாராக இல்லை. இப்போ வந்து அவர் வந்து ஒரு நடிகனாக இருக்கார், ஒருவேளை அவர் வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே வந்தால் தான் அவரால் காப்பாற்ற முடியும். அது வரைக்கும் அவரும் வாய்ஸ் தான் விட முடியும். எல்லா நடிகரும் எப்படி வாய்ஸ் விட்டுட்டுருக்காங்களோ அதே மாதிரி அவரும் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்க முடியும். ஆனால் நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போயிட்டு நம்ம எல்லாருமே நம்மளுடைய எமோஷன்ஸை தூக்கி போட்டுட்டு அது மூலமாக 10 பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தமான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ டெங்கு அப்படிங்கிற பிரச்சனை வந்ததுக்கப்புறம் மெர்சல் அப்படிங்கிற பிரச்சனை மூலமாக அது திசை திரும்பி போச்சு. ஆனால் இந்த மெர்சல் பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்துவட்டி பிரச்சனை பக்கம் திரும்பிடுச்சா முழுசா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த கந்துவட்டியில் 4 பேர் உயிர் விட்டாங்களே, அவங்கள பற்றி நம்ம அழுத்தி பேசாமல் இன்னும் மெர்சலில் வந்து விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேரை போட்டார், மேலே வந்து மதத்தை போட்டார் அப்படிங்கிறதுக்காக பயங்கர பெருமையாக சொல்லிட்டாரு, அதே மாதிரி பிஜேபி எதிர்த்து பேசிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்குமே தவிர நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை நம்ம உத்து கவனிக்கிறதே இல்லை. நிறைய புள்ளி விவரம்லாம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அரசியல் எந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் பேசி முடிக்கிற பிரச்சனைகளே கிடையாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை வந்து திசை திருப்புறது நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா வெறும் எமோஷனை உங்கள் மேலே தூவி விட்டு அந்த எமோஷனை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அது மூலமாக வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருப்பீங்க, ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் உங்களை பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக அடுத்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து மொத்தமாக உங்களை திசை திருப்புறது மட்டும்தான் மீடியாக்களும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வந்து மெர்சல் படத்துக்கு வந்து இன்னொரு கேஸ் போட்டிருக்காங்க, உள்ளே இருக்க டேட்டாஸ் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சென்சார் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு படம் வந்து மறுபடியும் ரீசென்சருக்கு போறது மிகப்பெரிய தப்பான விஷயம் தான். அப்போ சென்சார் சர்டிபிகேட் இருக்கவங்க ஒழுங்காக வந்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் மிக தப்பான விஷயம் தான். இந்த விஷயம் மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அட்லி எழுதின டைலாக்கும் தப்பாக போயிடும், விஜய் சார் பேசினதும் தப்பாக போயிடும், நம்ம சப்போர்ட் பண்ணி போட்டிருந்த எமோஷன்ஸும் வீணாக போயிடும். அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நடிகரும் சரி அந்த படத்தை சம்மந்தப்பட்ட விஜய் சார் உட்பட நேற்று தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாரே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 நாளாக நம்ம தான் நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லா டேட்டாவையும் கொண்டு போய் இந்த படத்தை பெரிய ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து அவங்களுக்கு காசாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களோட எமோஷன்ஸு நமக்கு காசாகுதா? எதுக்குமே இல்லை. நம்மளுக்கு 5 பைசா பிரயோஜனம் இருக்கா? விஜய் சாரோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், தேனாண்டல் ஃபிலிம்ஸோட எமோஷனாக இருக்கட்டும், வேறு எந்த நடிகரோட எமோஷனாக வேணா இருக்கட்டும், நமக்காக எந்த விதத்தில் யூஸ் ஆச்சு? இந்த பிரச்சனையில் யோசிச்சு பாருங்கள். ஒரு 4 நாள் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா என் தலைவர் தான் பெரியாள், என் தளபதி தான் பெரியாள் நம்ம பேசுறதுக்கு உபயோகப்பட்டுச்சே தவிர மற்றபடி வேறு எதுக்குமே உபயோகப்படலை. பிஜேபி அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் வந்து மேலேயே வர முடியாது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த கட்சியை பற்றியே பேசாத டீ கடை கூட இப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சியை பற்றி பேசக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்தது நம்ம தான். நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா மெர்சல் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்குறோம். ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சியை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சாகணும். தேவையில்லாமல் இந்த கட்சியை பற்றி பேசி இந்த வாக்குவாத பொருளாக மாற்றிட்டாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் வரைக்கும் பேசிகிட்டு இருந்த விஷயங்கள் வந்து இப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சியும் பேச வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை இந்த டேட்டாஸ் வந்து தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா பிஜேபி கூட ஏதோ நல்லது பண்ணுறான் போல அப்படிங்கிற ஒரு தாட்டு மக்கள் மத்தியில் போய் உட்கார வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஏன்னா வாஜ்பாய்க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து பிஜேபி கட்சி வந்து ஒரு இடத்தையே பிடிக்க முடியாதுன்னு வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்படி எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இந்த எதிர்ப்பை வந்து முதலீடாக வச்சு மட்டுமே தான் ஒவ்வொரு கட்சியும் முன்னேறி வந்துச்சு. பிஜேபி எதிர்ப்பினால் மட்டுமே வளர்ந்த கட்சி தான் பிஜேபி. ஸோ இப்போ நம்ம எதிர்க்கறனால பிஜேபி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற தாட்டில் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நீ மறக்கிற, நீ இந்த பிரச்சனையை ஞாபகம் வச்சுருந்து ஓட்டு போகிற வரைக்கும் நீ கொண்டு போயிட்ட அப்படின்னா நீ மறக்க மாட்டே. 2.0 ஃபங்க்ஷன் வந்து டிவியில் வரப்போகுது, நம்ம எல்லாம் அதை பார்த்துட்டு இருப்போம். அந்த பார்த்துருக்க நேரத்தில் நமக்கு டெங்கு ஞாபகம் இருக்குமா, மெர்சல் ஞாபகம் இருக்குமா, இந்த 4 பேர் வந்து டீ குளிச்சு சேர்த்து போனாங்க அது ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. சினிமாவில் வர பிரச்சனைக்கு கொடுக்குற இந்த மரியாதையை டெங்குல இறந்து போனவங்களுக்கு இந்த கந்துவட்டியில் இறந்து போனவங்களுக்கு நம்ம தான் குரல் கொடுக்கணுமே தவிர வேறு யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஜஸ்ட் வந்து பேசிட்டு போவங்களே தவிர யாருமே செயல் இறங்க முடியாது. மக்களானவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல் இறங்க முடியும். ஏன்னா உங்களுடைய நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நம்மளை சுற்றி இருக்க வீட்டை காப்பாற்றுறதுக்கு இங்கே தேங்கி இருக்க தண்ணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நடிகனும் காப்பாற்ற முடியாது, எந்த தலைவனும் காப்பாற்ற முடியாது. நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, அது மூலமாக பேர் வாங்கிட்டு போயிடுவாங்களே தவிர நம்ம மட்டும் தான் நாரி போயிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு கேட்கறேன், யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணுங்க, ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்க தலைவனுக்கு கொடுத்த அளவுக்கு, தளபதிக்கு கொடுத்த அளவுக்கு, தலைக்கு கொடுத்த அளவுக்கு தயவு செஞ்சு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நாட்டில் மாற்றம் ஏற்படணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கிற இந்த மைண்ட் செட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, கண்டிப்பாக நாட்டில் நல்லது நடக்கும். இதையும் புரிஞ்சுக்காமல் பேசிக்கொண்டிருந்தால் அதற்கு வந்து இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல, உங்களோட இஷ்டம். நன்றி, வணக்கம்.